ஸ்ரீ சாய்ராம். இது ஸ்ரீ சத்யசாய் ஆனந்தவாணியின் தமிழ் நிகழ்ச்சிகளில் வரும் சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு தொடர். முதற்கண் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது ஆனந்தமே எனது ஆகாரம் என்று கூறிய நமது அன்பு தெய்வம் பகவான் பாபாவை போற்றி பாடும் பஜனை பாடலை இன்றைய சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பில் கற்றுக்கொள்வோம். வாருங்கள். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற பஜன் ஆவோ பியாரே நயன ஹமாரே சாய் ஹமாரே ஆவோ அப்படிங்கிற சாய் பஜன். ஆவோ பியாரே நயன ஹமாரே சாய் ஹமாரே ஆவோ. இந்த பஜனோட வரிகள் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஆவோ பியாரே நயன ஹமாரே சாயி ஹமாரே ஆவோ தும் பின் கோயி நஹி ரக்வாலே தும் பின் கௌன் சஹாரே தும் பின் கௌன் சஹாரே ஆவோ சாயி பியாரே சாயி ஹமாரே ஆவோ. இந்த பஜனோட ஸ்ருதி என்னன்னு சொல்ல முடியுமா? இந்த பஜன் ஜென்ஸ் பி அல்லது செவன் பஞ்சமம் அப்படிங்கிற ஸ்ருதியில் பாடலாம். மஹிலாஸ் எஃப் ஷார்ப் அல்லது ஃபோர் அண்ட் ஹாஃப் பஞ்சமம் அப்படிங்கிற ஸ்ருதியில் பாடலாம். அவங்கவங்க கம்ஃபர்டபுளான ஸ்ருதியிலையும் பாடலாம். இந்த பஜனோட டியூன் என்ன நம்ம இப்போ கேட்கலாம். ஆவோ பியாரே நயன ஹமாரே சாய் ஹமாரே 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 தும் பின் கோயி நஹி ரக்வாலே 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 தும் பின் கௌன் சஹாரே தும் பின் கௌன் சஹாரே பாபா தும் பின் கௌன் சஹாரே பாபா தும் பின் கௌன் சஹாரே 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 ஆவோ சாயி பியாரே ஆவோ சாயி பியாரே ஆவோ சாயி பியாரே ஆவோ சாயி பியாரே சாயி ஹமாரே ஆவோ சாயி ஹமாரே ஆவோ
साई हमारे आओ, साई हमारे आओ, साई हमारे आओ, साई हमारे आओ, आओ प्यारे नयन हमारे, साई हमारे आओ। இந்த பஜன் எந்த ராகத்தில் அமைஞ்சிருக்கு? இந்த பஜன் ஒரு குறிப்பிட்ட ராகத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. தர்பாரி அப்படிங்கிற ராகத்தோட சாயல்லையும், ஹிந்துஸ்தானி ராகமான பிலாஸ் கானி தோடி அப்படிங்கிற ராகத்தோட சாயல்லையும் இந்த பஜன் அமைஞ்சிருக்கு. இதே சாயலில் அமைஞ்சிருக்கிற பஜன்ஸ் உதாரணமாக இப்போ நம்ம பார்க்கலாம். भगत वत्सल तेरु नाम उसाई, प्रेम से गाओ मंगल नाम, गोविंद माधवा गोपाल केशवा। இந்த பஜன்ல என்ன ஸ்வரங்கள் வருதுன்னு இப்போ பார்க்கலாம். आओ प्यारे नयन हमारे, साई हमारे आओ, सरी गरी गारी सानी नि सरी सरी सानी द म म मनि नि सदा पापा, सरे गरे गे सानी नि सरे सरे सानी द म मनि नि सदा पापा, तुम बिन कोई नहीं रखवाले, गरे सनी सा 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 सरी ग म म प म ग म, गरे सा नि सा 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 सरे ग म म प म ग म, तुम बिन कौन सहारे, म म म ग प म गरे सा सा, म म म ग प म गरे सा सा, तुम बिन कौन सहारे, सा 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 नि रि सा नि द प द द, सा 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 नि रि सा नि द प द द, आओ साए प्यारे मामा मनि नि सदा पापा, मामा मनि नि सदा पापा, साई हमारे आओ, स स स रि स नि रे रे, स स स स रि स नि रे रे, साई हमारे आओ, रि 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 गरि स गा गा, रि 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 गरि स गा गा, साई हमारे आओ, म म म म प म ग प प, म म म म प म ग प प। இந்த பஜனோட அர்த்தம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த பஜனோட முதல் வரி, ஆவோ பியாரே நயனு ஹமாரே சாய் ஹமாரே ஆவோ. இந்த பஜன் வந்து ஒரு நாயகி பாவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பஜன்ஸ் வந்து நம்ம சுவாமி பஜன்ஸில் ரொம்ப ரேர். அதாவது பியாரே என்னுடைய அன்பிற்குரியவரே அப்படின்னு சொல்லி சுவாமியை வந்து அட்ரஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பஜன்ஸ் வந்து ரொம்ப ரேர்.
என்னோடய சாய் பஜன்ஸில். இதோட அர்த்தம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து என்னென்னா, ஒருத்தர் மட்டும் இல்லாமல் நாம் எல்லாரும் சேர்ந்து பக்தர்களாக சுவாமியை கூப்பிடுற மாதிரி இருக்குது. எங்களுடைய சுவாமி அப்படின்னு சொல்லி எல்லா பக்தர்களும் எங்களுடைய சுவாமி அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஆவோ பியாரே நயனு ஹமாரே, என் அன்பிற்குரிய சுவாமி என் கண்களுக்குள் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. ஆவோ பியாரேன்னா என்னுடைய அன்பிற்குரிய சுவாமி, நயனு ஹமாரே எங்கள் கண்களுக்குள் வாருங்கள், அதாவது சுவாமி எங்கள் எதிர்க்க நின்று தரிசனம் கொடுங்கன்னு சொல்லலை, என்னுடைய கண்களுக்குள் வாருங்கள் அப்படின்னா நம்முடைய கண்களுக்குள் சுவாமி வந்தாச்சுன்னா நம்முடைய விஷனே அவராயிடும். அதாவது நம்ம பார்க்குற இடத்துலலாம் சுவாமி தெரிவார். அதுதான் இதுக்கு அர்த்தம். இது ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. இதை யார் கம்போஸ் பண்ணாங்களோ அவங்க வந்து ரொம்ப அழகாக வந்து இதை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அது அவர் கம்போஸ் பண்ணாருங்கிறத விட சுவாமி வந்து அவர் வழியாக வந்து இந்த வரிகளை எழுத வச்சார்னா சொல்லணும். அடுத்தது, துமு பீனு கோயி நஹி ரகுவாலே. ரகுவாலேனா காப்பாற்றுறவர். உங்களை விட்டால் எங்களை காப்பாற்றுறவங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார் ரெண்டாவது வரியில். துமு பீனு கவுனு சஹாரே, உங்களை விட்டால் எங்களுக்கு நண்பர்கள் யார், எங்களுக்கு உறவினர் யார், யார் எங்களுக்கு சகாயம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மூணாவது வரியில். நாலாவது வரியில் அதே ரிப்பீட் பண்ணுறோம் பாபான்னு சொல்லிட்டு, உங்களை விட்டால் எங்களுக்கு அடைக்கலம் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தமும் வருது இதில். துமு பீன கவுனு சஹாரே ஆவோ சாயி பியாரே. அதுக்கப்புறம் சாயி ஹமாரே ஆவோ, எங்களோட சுவாமி வாங்கோ வாங்கோன்னு சொல்லி கடைசியில் அப்படியே மேலே கிரசண்டோவில் அப்படியே முடிச்சிடுறோம் அந்த பஜனை. இந்த பஜன் கம்போசிஷன் வந்த கதையே ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. இதை கம்போஸ் பண்ணவர் வந்து திரு டிவி ஹரிஹரன் அவர்கள். திரு ஹரிஹரன் அவர்கள் வந்து சுவாமியோட கல்லூரியில் படித்து முடித்து 1980களில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவரால் பஜனுக்கு போக முடியல. அந்த காலங்களில் உங்களுக்கே தெரியும், சுவாமி வந்து பஜன் ஹாலில் வந்து உள்ளே இருப்பார். சுவாமி முன்னாடி எல்லாம் ரொம்ப அருகில் உட்காந்து சுவாமியோட பஜன் பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. சுவாமி அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணுவார், பேசுவார். அந்த அனுபவத்தை அவர் மிஸ் பண்ணார். இந்த வேலை காரணமாக சுவாமியை நம்மளால் இன்றைக்கி பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துலேயும் ஆதங்கத்துலேயும் அவர் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்லேருந்து வெளியில் அந்த புல்வெளிக்கு வராரு. அப்போது அந்த ஏக்கமும் ஆதங்கமும் கலந்து பக்தியில் இந்த பஜன் வந்து அவருக்கு தோன்றுகிறது. அப்படி தோன்றிய ஒரு பஜன் தான் இந்த ஆவோ பியாரே நயனு ஹமாரே அப்படிங்கிற பஜன். பிரசாந்தி நிலையம்ல இந்த பஜன் எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு இப்போ கேட்கலாம். हमारे आओ, आओ प्यारे नयन हमारे,
நேயர்களே, இன்றைய சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு இத்துடன் நிறைவடைகின்றது. இந்நிகழ்ச்சியினை பற்றிய உங்களுடைய கருத்துகளையும் ஆலோசனைகளையும் listener@ssmediacenter.org என்ற மின்னஞ்சலுக்கு அல்லது 9393258258 மீண்டும் சொல்கிறோம், 9393258258 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்ஆப் மெசேஜ் அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு அன்னாளைய பஜனை பாடலுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான சாய்ராம்.